பார்த்துட்டு நாம அவங்க எல்லாம் எப்படி எழுதுறாங்க தெரியுமா? இப்ப எல்லாம் வாழ்க்கையை பார்த்து எழுத்தாளர் ரொம்ப பேர் எழுதுறது இல்லை. ஏதாவது மூன்றாம் தரமான எழுத்தாளர்கள் பல மேல்நாட்டிலும் இருக்கான், எல்லா நாட்டிலும் இருக்கான். அது ஊர் மார்க்கெட்ல அந்த புத்தகங்களை மலிவு விலைக்கு வாங்கி அதை படிச்சுட்டு அதை காப்பி அடிச்சு அதுல வர்ற கிரைம், அதுல வர்ற செக்ஸ், அதுல வர்ற வல்காரிட்டிக்கு தமிழ் தூய தமிழ் பேர் கொடுத்து அவ கவுன் உடுத்திருந்தா அவ சேலை கட்டி விடுவா, அவ பேர் இன்னொரு பேர் வச்சிருந்தா அவன் இன்னொரு பேர் வைப்பா. இந்த மாதிரி புத்தகங்களை படித்து விட்டு எழுதக்கூடிய ஒரு கூட்டம் நாட்டில் பரவி இருக்கு. ஆனால் எழுத்தாளர் நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன், தயவு செய்து எழுத விரும்புகிறவர்கள் உங்களை சுற்றி உள்ள வாழ்க்கையை பாருங்கள், உங்களை சுற்றி உள்ள மக்களை பாருங்கள். நீங்கள் எந்தெந்த பகுதியிலே வாழ்கிறீர்களோ, தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் எழுத்தாளர்கள் வந்திருப்பதாக நண்பர் டாக்டர் நண்பர் ராஜன் அவர்கள் சொன்னார். அந்த எழுத்தாளர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகுதி மக்கள் வாழ்க்கையை பாருங்கள், கூர்ந்து கவனித்து பாருங்கள். அவர்களுடைய பிரச்சனை, அடிப்படை பிரச்சனைகள் என்ன என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அந்த அடிப்படை பிரச்சனைகளுக்கான காரணங்கள் யாவை, இவற்றை ஆராய்ந்து பாருங்கள். இதுதான் கதைகளுக்கு மூலப்பொருளாக இருக்க வேண்டும். வாழ்க்கையை விட, மனிதர்களை விட கதைக்கு மூலப்பொருள் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அனுபவத்திலே வர வேண்டும். நீங்கள் கண்ணால் கண்டு, காதால் கேட்டு, பார்த்து, பழகி அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையை, இந்த துன்பங்களை உங்களுடையதாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய கற்பனை ஆற்றலையும் சேர்த்து சிறுகதைகளாக, நாவல்களாக, கவிதைகளாக, நாடகங்களாக படைக்க பழகிக் கொள்ள வேண்டும். மிகப்பெரிய எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை நீங்கள் படிக்கலாம். எதற்காக, எப்படி எழுதுகிறார்கள், எதை எழுதுவது என்பது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தான் இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் நான் சிறு கிராமத்திலே பிறந்து, பிறகு சிறிய நகரத்திலே வாழ்ந்து, பிறகு சென்னை நகரத்துக்கு வந்துவிட்டேன். நாங்கள் சிறிது சிறிதாக கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு வந்துவிட்டோம். ஆனால் நீங்கள் பெரும்பாலும் சிறிய சிறிய கிராமங்களை சுற்றிய வாழக்கூடியவர்களுக்கு எங்களை விட மிகச்சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றன. கேரளத்திலே இருக்கக்கூடிய பல நண்பர்கள் கிராமங்களிலேயே வாழ்கிறார்கள், அல்லது அவர்களுக்கு டீசென்ட்ரலைஸ், பல நகரங்களிலே பதிப்பகங்கள் இருக்கின்றன, பத்திரிகைகள் இருக்கின்றன. அவர்கள் அந்தந்த கிராமப்புற பிரச்சனைகளை பார்த்து எழுதுகிறார்கள். தமிழ்நாட்டிலும் நம்முடைய கிராமப்புற மக்களுடைய பிரச்சனைகளை ஆழ்ந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் உங்களை மன்றாடி கேட்டுக் கொள்கின்றேன். பெரும்பாலான கதைகள் இந்த பத்திரிகைகளிலே வருகிற கதைகள், ஜில் என்று கடற்கரை காத்து வருது, அது என்னமோ ஏர் கண்டிஷன் சோஃபா வருது, அது வருது, இது வருது, நம்ம வாழ்க்கையில எது எது இல்லையோ அவ்வளவு வருது அந்த கதையில். ஆகவே அது ஒரு இது, ஒரு மனசுல இருக்கிற விகாரம். இங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துட்டு இந்த மாதிரி நாம இருக்கக்கூடாதா, இந்த மாதிரி ஒரு சினிமாவில் எப்படி வருதோ அந்த மாதிரி நம்முடைய பிரச்சனை இருக்க, அந்த பிரச்சனையை அவர்கள் எழுதுகிறார்கள். ஆனால் உண்மையாக எழுத விரும்பும் எழுத்தாளர்கள் வாழ்க்கையை கவனிக்க வேண்டும். இன்னும் ஒன்று, எதை எழுதுவது, எப்படி எழுதுவது என்பதை தவிர ஒரு பிரச்சனை எழுத்தாளர்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனை. எனக்கு நிறைய கடிதங்கள் வருகின்றன எழுத்தாளர்களிடமிருந்து. நாங்கள் எல்லாம் எழுதிக்கொண்டு வருகிறோம், பத்திரிகைகளிலே போட மாட்டேன் என்கிறார்களே. எழுத்தாளர்களுக்குள்ள இந்த பிரச்சனையை பற்றியும் நான் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன். இது முக்கியமான ஒரு பிரச்சனை. நாங்கள் எழுதிக்கொண்டே இருக்கிறோம், எவ்வளவு நாளாக எழுதுகிறோம். சில பேர் சொல்வார்கள், தயவு செய்து நீங்கள் அந்த பத்திரிகைகளுக்கு சிபாரிசு செய்கிறீர்களா என்று கூட எழுதுவார்கள். அவர்களுடைய ஆர்வத்தை நான் ஒன்றும் தவறாக சொல்லவில்லை. ஆனால் இப்படி எழுதினால் போட மாட்டேன் என்று சொல்லுகிறார்களே என்கிற பிரச்சனை இருக்கு பாருங்கள். அது என்னை பொறுத்தவரையில், நான் எழுத தொடங்கி 2-3 ஆண்டுகள் புதுக்கோட்டை நகரத்தை சுற்றிய சின்னஞ்சிறு பத்திரிகைகளில் எழுதி கொண்டிருந்தேன். அப்பெல்லாம் சின்ன சின்ன பத்திரிகைகள் புதுக்கோட்டையிலிருந்து வந்துகிட்டு இருக்கும். எழுத தொடங்கிய காலத்தில் அந்த பத்திரிகைகளில் எழுதினேன். இங்க எடுத்த உடனே ஒரு லார்ஜஸ்ட் சர்க்குலேட்டட் வீக்லின்னு ஒவ்வொருத்தரும் போட்டுக்கிறான். எது லார்ஜஸ்ட் சர்க்குலேட்டட் வீக்லின்னு அவனுக்கும் கடவுளுக்கும் தான் தெரியும். அதனால அதுலதான் வரணும்னு நீங்க ஒண்ணு நினைக்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு ஏதோ ரூசா ஒரு மலர் நடத்தினார், ரூசா பத்திரிகை மாதம் ஒரு பத்திரிகை வருது. நான் அப்படித்தான் தாய்நாடு அன்னிகள் அப்படிங்கிற சின்ன சின்ன பத்திரிகை எல்லாம் எழுதுவேன். அப்ப வந்து ஒரு ரொம்ப சூடா ஒரு கதையை எழுதி கொண்டு போய் தாய்நாடு ஆசிரியர்கிட்ட கொடுத்தேன். அடுத்த நாள் வாங்கினார். அடுத்த நாள் வந்து கதை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. அவர் சொன்னார், அப்புறம் இந்த கதையை போட்டா முதல்ல நான் ஜெயிலுக்கு போவேன், அப்புறம் என் பத்திரிகை பறிமுதல் பண்ணிடுவான், மூணாவது நீங்களும் ஜெயிலுக்கு போவீங்கன்னு. நான் ஜெயிலுக்கு போறது பரவாயில்லையா அப்படின்னு. நீங்க போறது பரவாயில்லாம இருக்கலாம், உங்களுக்கு கல்யாணம் இல்ல, புள்ள குட்டி இல்ல, ஆனா எனக்கு கல்யாணம் புள்ள குட்டி எல்லாம் ஆயிருக்கு, நான் அதை தொழிலா நடத்துறேன் அப்படின்னு.
ஆகவே அப்படியெல்லாம் இருந்துட்டு அப்ப ரெண்டே ரெண்டு பத்திரிகைகள் தமிழ்நாட்டில் இருந்தன. ஒன்று ஆனந்தவிடன், ஒன்று கல்கி. கல்கி புதுசா ஆரம்பிச்சிருக்காருன்னு முதல் முதல் மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சேன். அந்த கதை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லிவிட்டு ஒரு 20 ரூபாய் செக் அனுப்பிச்சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த கதையை அனுப்பிச்சிட்டேன். அந்த முதல் கதை வெளியில வந்த உடனே பார்த்தா அதுல சில பக்கங்கள் கட் பண்ணியது. அப்போ 41வது ஆண்டுல 20 ரூபாங்கிறது ரொம்ப பெருசு. நான் 2வது கதையை அனுப்பிச்சிட்டேன். கல்கிக்கு காரக்காரமா ஒரு கடிதம் எழுதினேன். தயவு செய்து அடுத்த கதையும் இப்படி கத்தரித்து போடுவதாக இருந்தால் அதை உடனே திருப்பி அனுப்புங்கள். அதுதான் அவங்க விழுந்து அடிச்சுட்டு தயவு செய்து நீங்களே இதை குறைத்து அனுப்புங்கள். அந்த கத்திரிக்கை அந்த கதையை அனுப்பிச்சாங்க. நான் உடனே வாங்கி கலைமகளுக்கு அனுப்பிச்சேன். காசு மறந்துற கதை. கலைமகள் காரணம் கூட காசு கொடுக்கல எனக்கு. ஆனா நான் 10-15 வருஷங்கள் கலைமகளுக்கு தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். அது பெரிய சர்க்குலேஷன் உள்ள பத்திரிக்கை இல்லை. அது ஒண்ணும் பெரிய அன்பளிப்பு தந்துட்டாரு. எதுக்காக சொல்றேன்னா, நண்பர் ஜெயகாந்தன் சரஸ்வதிங்கிற பத்திரிகையில தான் எழுதிக்கிட்டு இருந்தார். அப்புறம் 15 வருஷம் கழிச்சு 1 வருஷம் நடந்தாங்க என் வீட்டுக்கு கதை வேணும்னு கழிச்சு. 1 வருஷம் நடந்த பிறகுதான் நான் கதை. உங்களுடைய ஆற்றல் வளர்ந்து விட்டா உங்களை தேடி வருவார்கள். ஆனால் ஆற்றலை மாத்திரம் விட்டு கொடுத்து விடாதீர்கள். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய கதை நல்ல கதை என்று தெரிந்தால் அதை திருத்த கை வைக்க இடம் கொடுக்காதீர்கள். பத்திரிகையில போடுகிற ஆளுடைய விருப்பத்துக்கும் பத்திரிகை முதலாளியோட விருப்பத்துக்கும் வாசகருடைய விருப்பத்துக்கும் எழுதிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா நீங்கள்லாம் எழுத்தாளனா இருக்க முடியாது. எழுத்து கூலியாக்கலாம். சின்ன பத்திரிகை எழுதுங்க, பரவாயில்ல, வளரும். உங்களுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டா அப்புறம் தன்னால வருவான். எங்க போறான்? நாட்டில் ஆற்றல் ரொம்ப எழுத்துக்கிட்டே இல்ல இருக்கு, அந்த பத்திரிகையில இல்ல. உங்க எழுத்துக்கிட்ட இருக்க ஆற்றல் அது தன்னால வரும். ஆகவே அந்த ஒரு கவலை உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் எழுத்தாளர் நண்பர்களை, வாழ்க்கையின் பல்வேறு பிரச்சனைகள் நம்முடைய நாட்டிலே இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளை கண்டு நாம் வாழா இருந்தால் நாம் எழுத்தாளர்களாக இருக்க முடியாது. இந்த சமுதாய அமைப்பிலே உள்ள கோளாறு, இந்த சமுதாய அமைப்பை நடத்துவதாக சொல்லக்கூடிய மனிதர்களிடம் உள்ள கோளாறு, இவற்றையெல்லாம் நாம் திருத்தித்தான் ஆக வேண்டும். ஆகவே நாம் வந்து இப்படியே பார்த்து கொண்டே போனால் அது நாம் அல்ல, பல பேருடைய எண்ணத்திலே இப்படித்தான் இருக்கின்றது. இப்போது நாட்டிலே பல பேர் இந்த மாதிரி இந்த அரசியல் வித்தைகளை நம்புவது கிடையாது. அதை நன்றாக புரிந்து கொண்டு விட்டோம். ஆகவே யோக்கியம், நாணயம், உழைப்பு, தியாக மனப்பான்மை. காந்தி அதுதான் சொன்னார். காந்தி என்ன சொன்னார்? காந்தி ஒரு பெரிய அரசியல்வாதி. எவ்வளவு சொத்து இருந்தது காந்திக்கு? எந்த பேங்க்ல அவர் பணம் போட்டிருந்தார்? 4 மலை துணி, சொந்த வீடு இல்ல, சொந்த வாசல் இல்ல, சொந்த பணம் இல்ல. அவர் அரசியல் தலைவர். ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இதுதான் நாம பார்க்கணும். அரசியல்னா கொள்ளையடிக்கிறதுக்கு இல்ல, ஏமாத்துறதுக்கு இல்ல, மக்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு இல்ல. அந்த ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமை நமக்கு இருக்கிறது. அதை சமுதாயத்தை உருவாக்கியே தீர்வோம் என்று நாம் கங்கணம் கட்டிக்கொள்வோம். இந்த மாதிரி நல்ல முயற்சிகளை நாடறிய செய்வோம். இந்த நல்ல முயற்சிகள் நாடெங்கும் பரவட்டும் என்று சொல்லிக்கொண்டு நல்லவர்களை, நாணயம் உள்ளவர்களை, திறமைசாலிகளை எழுத்தாளர்களின் சார்பிலே நான் மீண்டும் வாழ்த்திக் கொண்டு இந்த சுரண்டல் பேர் வழிகளுக்கு எச்சரிக்கை விடுவோ, நாட்டு மக்களுக்கு முன்பு உங்களை அம்பலப்படுத்துவோம். இந்த நாட்டிலே உள்ள ஒவ்வொருவனுக்கும் உணவு வேண்டும், ஒவ்வொருவனுக்கும் வேலை வேண்டும், ஒவ்வொருவனுக்கும் கூரை வேண்டும், வயிற்றுக்கு சோறிட வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று பாரதி சொன்னானே, அந்த கடமையை நிறைவேற்றும் பணி உங்களுக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு எனக்கு இந்த நல்வாய்ப்பை அளித்த ஊசா நிறுவனத்தாருக்கும், இங்கே வந்து கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள், பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.